ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள் இன்றைய புதிய கோணம் பகுதியில் தமிழிந்து நாளிதழுடைய செய்தி பக்க கட்டுரையை பார்க்கிறோம். இந்தியா கூட்டணியின் வியூகமும் பாஜகவின் வேகமும் அப்படின்னு தலைப்பிட்டிருக்கிறாங்க. திரு வே சந்திரமோகன் அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். இது குறித்து அலசுவதற்காக இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் பங்கேற்கிறார். வணக்கம். வணக்கம். தேர்தல் நெருங்க நெருங்க நடக்கக்கூடிய இறுதிக்கட்ச காட்சிகள், அதை ஒட்டி நடக்கக்கூடிய வியூகங்கள், அதை ஒட்டி தான் அந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. கட்டுரையாளர் எங்கே தொடங்குறாருன்னா, திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறது, அதை ஒட்டி டெல்லியில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒன்று கூடியது அப்படிங்கிறதுலேருந்து தொடங்குறாரு. என்ன விமர்சனத்தை முதல்ல வச்சுறாரு அப்படின்னா, பாஜக அரசை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான செயல்திட்டம் என்ன என்பது குறித்து ஒரு ஒருங்கிணைந்த குரல் அங்கே ஒலிக்கலை. எல்லா எதிர்கட்சியும் பாஜகவை விமர்சிக்கிறாங்க, ஆனால் ஒரு ஒருங்கிணைந்த குரல் ஒலிக்கலை அப்படிங்கிற விமர்சனத்தோடு தொடங்குகிறார். அந்த வியூகத்தை வகுக்கிறதுல ஏதாவது பின்னடைவா இந்தியா கூட்டணியில்? முதல்ல அந்த கூட்டணியை அமைக்கிறது, தொகுதி பங்கீடு, இதிலெல்லாம் இவங்க ரொம்ப பெரிய அளவுக்கு முட்டிக்குவாங்க, மோதிக்குவாங்க, உடஞ்சிருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறல. ஒன்றா இருந்தாங்க, டெல்லி வரைக்கும் கூட்டணியை சரியாக பேசி முடிச்சிட்டாங்க, 4-3 அப்படின்ற அளவுக்கு போச்சு. ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத பொறுத்த வரைக்கும், நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வகுத்தாலும் அது மக்கள்கிட்ட போய் சேர போகிறதில்ல. அதை விட முக்கிய இந்திய மக்களுக்கு என்னன்னா, அடக்குமுறை அப்படின்ற ஒரு விடயம் இப்பொழுது மிகப்பெரிய அளவிற்கு மேலோங்கி இருக்கிறது அப்படின்றது இந்த மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்காங்கன்னா, ஆமாம் சேர்ந்துருக்கு. இந்த இடத்துல தான் நான் வந்துட்டு ஒரு ஒப்பீடை வைக்கிறேன். 1977 மக்களவைத் தேர்தல், எமர்ஜென்சிக்கு பிறகான மக்களவைத் தேர்தல், அதே நேரத்தில் இப்போ நடக்கக்கூடிய தேர்தல். அப்போ இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தொடுத்த அடக்குமுறை எமர்ஜென்சியின் மூலமாக, இப்போ பல்வேறுபட்ட துறைகளின் மூலமாக பாஜக செய்யக்கூடிய அந்த அடக்குமுறை, அது இல்லாத சமூகத்தில் நிலவக்கூடிய அமைதியின்மை, அது இல்லாத வேலையின்மை, எமர்ஜென்சியோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு அன்றைய சூழல் இருக்குது, கொடூரமான சூழல். அந்த எமர்ஜென்சின்னு ஒன்று நடந்துருச்சு அப்படின்றதுனாலேயே இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அது சட்டபூர்வமாக சில நேரங்கள் 42வது திருத்தத்தின் மூலமாக செய்யப்பட்டது. இப்போ அது இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். இன்னும் சொல்லப்போனால் அதை விட மோசமாக இருக்குது. என்ன, நம்மளாம் வெளியில் இருக்கிறோம். அப்போது பத்திரிகைகளும் கூட மிகப்பெரிய அளவிற்கு ஒரு தாக்குதலுக்கு உண்டாச்சு. ஸோ அது தவிர நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கடுமையான ஒரு அழுத்தத்துக்கு தான் உண்டாயிருக்குது. எதிர்கட்சிகள் எல்லாம் தூக்கி உள்ளே வச்சாங்க, தலைவர்கள் எல்லாரும் உள்ளே வச்சாங்க இல்லைங்களா. ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ்லாம் உள்ளே இருந்து தான் ஜெயித்தார், புரியுதுங்களா. பெருந்தலைவர் காமராஜர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் உத்தரவு போச்சு, ஆனால் கலைஞர் அதை செய்யலை. இப்படியெல்லாம் நடந்துச்சு. அந்த மாதிரி எந்த நேரத்தில் எந்த தலைவரும் தூக்கி உள்ளே வைக்கப்படலாம் என்கின்ற ஒரு நிலவரம் இப்போ இருக்கா இல்லையா? அப்போது இதுதான் அடக்குமுறைக்கு எதிராக மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய உணர்வு. இந்த ஒற்றை உணர்வு போதும், சரியாக தேர்தல் நடத்தப்பட்டால் அது பாஜகவினுடைய ஆட்சியை வீழ்த்திவிடும். சரியாக தேர்தல் நடத்தப்பட்டால்னு உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் மாதிரியே திரு ராகுல் காந்திக்கும் சந்தேகம் இருக்கிறத வெளிப்படுத்துறாரு. கட்டுரையாளர் அதை சொல்றாரு, தொடர்ந்து மேட்ச் பிக்சிங் நடக்க போகுது அப்படின்னு ராகுல் காந்தி பேசிட்டே இருக்கிறாரு. அது மக்கள்கிட்ட ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்த போதா? தேர்தல் முறையா நடக்கிறது இல்ல அப்படின்னு அவர் சொல்றது எடுபட போதா? நிச்சயமா ஒரு கேள்வியை வந்துட்டு இந்த தேர்தல் தேதிகள் அறிவித்த உடனே தலைமை தேர்தல் ஆணையரை நோக்கி வைக்கிறாங்க ஒரு பெண்மணி, அவங்க தான் முதல் கேள்வி. இந்த மாதிரி வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு எதிராக இவ்வளவு போராட்டங்கள் நடக்கிறது, உங்களுடைய பதில் என்னன்ட்டு ஒரு 4 கேள்விக்கு பிறகு கேட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, எந்த வாக்குப்பதிவு எந்திரத்தை எதிர்த்தார்களோ அந்த எதிர்த்தவர்களே அது மறுபடியும் ஆட்சியில் அமர வைத்திருக்கிறது அப்படின்னு பொயட்டிக்காக ஒரு ஆன்சரை கொடுக்குறாரு. யார் அதை எதிர்த்தாங்களோ அவர்களையே அது ஆட்சியில் அமர வைத்திருக்கிறது, அது அமர வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லும் போதே இதில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு டிஸ்டார்ஷன் இருக்குது. அடிப்படையில் என்ன அப்படின்னம்னா, அதிலேயே அந்த வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்றதான் இந்திய மக்களுடைய கேள்வி, அறிவார்ந்த மக்களுடைய கேள்வி, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அதுதான் நீங்கள் நிரூபிக்கணுமே ஒழிய ஒரு தேர்தல் ஆணையமாக இதுக்கு வந்துட்டு ஒரு கவிதை நயத்தோட ஒரு பதில் சொல்லி தட்டி கழிச்சுட்டு போறது இல்லை. இல்லை, தேர்தல் முடிவுகள் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டு விட்டதுங்கிறது பாஜகவுக்கு களங்கத்தை ஏற்படுத்தும், தேர்தல் ஆணையத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தும், மக்களுக்கு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தும். ஆனால் தொடர்ந்து திரு ராகுல் காந்தி மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்னு பேசிட்டே இருக்கிறாரு. ஆமாம், அது களங்கத்தை ஏற்படுத்துறது அப்படின்றத விட நாம் எதிர்பார்ப்பதுனா மக்களின் தீர்ப்பா இல்லையா, வெதர் இட் இஸ் கோயிங் டு பி மேண்டேட் ஆர் உச்சநீதிமன்றத்துடைய வார்த்தையை சொல்ல போனோம்னா சப்டர் ஃபியூஜ், ரகசியத்தில் மக்களினுடைய முடிவுகள் தீர்மானிக்கப்பட போகிறதா அல்லது அவர்களுடைய உண்மையான முடிவு வெளிப்பட போகிறதா, இதுதான் அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு விவிபேட்டை வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, என்றது தொடர்பான வழக்கு போயிடுச்சு, நாங்கள் முழுமையாக விசாரிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க தேர்தல் இந்திய உச்சநீதிமன்றம். அந்த இடத்த நீங்கள் கவனிக்கணும். அப்போ மக்களினுடைய உணர்வுகள், அதுக்கான செயல்முறை அப்படின்ற வடிவம் கொடுக்கக்கூடிய தேர்தல் நடைமுறை,
மூன்றாவது விஷயம் வந்துட்டு இந்த கட்சிகள் வந்துட்டு ஒற்றை வேட்பாளர் நிறுத்தது, அதுதான் பாஜகவுக்கு சவால். ஒரு பொது வேட்பாளர் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4-5 வேட்பாளர் உத்தரப்பிரதேசத்தில் நிற்பாங்க, பாஜக அதில் முதன்மையான இடம் இருக்கும். இப்போ பாஜக வெர்சஸ் சமாஜ்வாடி அண்ட் அதர்ஸ் அப்போ வரும்போது என்ன அப்படின்னம்னா அந்த ஓட்டு போலரைசேஷன் வந்துட்டு ரெண்டு இடத்துல வந்துட்டு முடியுது, மூணாவது பகுஜன் சமாஜ் மட்டும் வெளில நிற்கிறாங்க. ஸோ அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80-85% ஓட்டு வந்துட்டு அங்கே வந்துட்டு கன்சாலிடேட் ஆகி ரெண்டு போலில் பிரிய போகுது. இதுதான் டிசைசிவ். ஏன் பாஜக வேண்டாம், ஏன் நீங்கள் பாஜகவை தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய காரணங்களை மக்கள் ஏற்றுக்குவாங்களா? தேர்தல் பத்திரத்தில் முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்கிறதும், ஊழல் செய்தவர்களை கட்சியில் சேர்த்துக் கொள்கிறார்கள் பாஜகவினர் அப்படின்னு சொல்றதும் மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போதா? இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயமா அவங்களுக்கு பதிவாகும், அதை பத்தி பெருசா விவாதிக்க மாட்டாங்க ஊழலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி ஏதும் இல்லை அப்படின்னாச்சு. இப்போ பாஜகவும் ஸ்ட்ராங்காக அதில் உள்ள இருக்குது அப்படின்றது அது அவங்களுக்கு முடிவாச்சு, அவ்வளோதான், அதை பத்தி ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னம்னா என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது, இதை நம்ம வந்துட்டு வார்த்தைகளில் சொல்கிறோம், மக்கள் அவங்களுக்கு நேரடியாக பாதிக்கக்கூடிய அம்சம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான். விலைவாசி ஏற்றமாக இருக்கட்டும், வேலைகளில் திண்டாட்டமாக இருக்கட்டும், பொதுவான சமூக அமைதி இருக்கு, பொதுவான சமூக அமைதின்ற ஒரு பெரிய விடயம் தான் கர்நாடக தேர்தலே மாற்றி அமைச்சது. முன்னிலைப்படுத்துறாங்க எதிர்கட்சிகள் தேர்தல் பத்திர முறைகேடு ஊழல் செய்தவர்களை சேர்த்துக் கொள்கிறது சொல்லித்தான் அப்படிங்கறத தானே முன்னிலைப்படுத்தி. ஆமாம், ஏன் அப்படின்னம்னா அவங்க முன்னிலைப்படுத்த வந்தது அதை ராகுல் காந்தி அதை தெளிவுபடுத்திருக்கிறாரு, ஏன்னா கட்டுரையாளர் விட்டுட்டாரு. கார்பரேட் நெக்சஸ், இப்போ கார்பரேட் ஒரு பக்கமும் அரசியல் கட்சிகளும் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு ஆட்சி முறை தான் கிரானிக் கேபிட்டலிசம். இப்போ அதை வந்துட்டு அவர் கிரானிக் கேபிட்டலிசம்ன்ற வார்த்தையை தவிர்த்துட்டு மற்றபடி ராகுல் எல்லாத்தையும் பேசிவிட்டார். அப்போது ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிறது, அவங்களுக்கு ஒரு ஒப்பந்தத்தை கொடுக்கறது அப்படின்ற விடயத்தில் பத்திரிகைகள் எல்லாம் கொண்டு போய் விட்டன, மக்களிடையே கொண்டு போய் விட்டன. ஆனால் நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய ஒரு 70% மக்கள் கிராமங்கள்லையும் அதாவது செமி அர்பன் ஏரியாஸ் அந்த மாதிரி ஏரியாலையும் அது போயிருக்கேன்னா போயே இருக்காது நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு ஹெட்லைன்ஸ் மட்டும் போயிருக்கோம், ஏன்னா தந்தி பேப்பரில் தொங்குது, முரசு பேப்பரில் தொங்குது, பேப்பரில் ஆமாம் அந்த ஏதோ நடக்குது ஊழல் தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு புரிதல் போயிடும். மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு கூட அவ்வளவு தயாரிப்போடு அணுகக்கூடிய பிரதமர் மோடி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மனசில் பட்டதை ரொம்ப பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக பேசக்கூடிய திரு ராகுல் காந்தி அப்படின்னா யார் ஸ்பீச் மக்கள்கிட்ட போய் வந்து ரீச் ஆகும்? இதயத்திலிருந்து இதயத்துக்கு தான் பேச்சு போகுமே தவிர மேலே தலையிலிருந்துட்டு பேசக்கூடிய பேச்சு என்றைக்குமே தொடாது. நான் சொல்லி வைக்கிறேன், இந்திய மக்களிடையே பற்றி அந்த மனநிலை மாறவே இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பேசுங்க, நீங்கள் ஒருத்தன் இதயத்திலேருந்துட்டு பேசுகிறான் அப்படின்னமா அவனுடைய செயல் அந்த பேச்சு இதை ரெண்டு தான் மக்கள்கிட்ட பட்டவர்த்தனமாக பேசுகிறதா தான் ராகுல் காந்தி சொல்கிறார். ஆமாம் ஆமாம், இப்போ ஒன்றும் இல்லை, ராகுல் காந்தியை பற்றி இவங்க ஏன் மையப்படுத்துகிறோம்? இன்றைக்கி பப்புன்னு சொல்லிட்டு ஒதுக்குனாங்களே 3 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த நிலை என்ன ஆச்சு? அப்போ பாரத் ஜோடோ யாத்ரா அப்படின்றதும் நான் ஒரு காங்கிரஸ் எதிர்ப்பானே அதை சொல்லிகிட்டே சொல்கிறேன். பப்புன்னு பாரத் ஜோடோ யாத்ரா, இப்போ நியாய யாத்ரா, ரெண்டுத்துலேயும் ஏற்பட்ட மாற்றம் தான் பல இடங்களில் வந்துட்டு கூட்டணியே செட்டில் பண்ணிச்சு. அந்த ரிசப்ஷன் தான் அவர் என்ன சொன்னார், மதவாதமாக இணக்கப்பாடம், அமைதியான வாழ்க்கையாக முன்னேற்றமா. இப்போ இந்த மாதிரி வைக்கும்போது சிம்பிள் டேர்ம்ஸ் அது மக்களை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக முடிவெடுக்க வைக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன யதார்த்த நிலையை வந்துட்டு ஒரு தலைவர் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் வந்துட்டு தீர்வாக சொல்லுது அப்படின்னம்னா முடிஞ்சு போயிடும். அப்படிதான் ஜெயபிரகாஷ் நாராயணன் பேசினார். ஆனாலும் முரண்பாடுகள் தொடருது. ராகுல் காந்தியோட செயல்பாடுகளை நீங்கள் வந்து பெருமிதத்தோடு பார்க்குறீங்க, ஆனால் இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளிடையே தொகுதி பங்கீட்டில் இன்னமும் முரண்பாடுகள் தொடருது. மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக ஆம் ஆத்மியை சேர்ந்தவர்களை கைது பண்ணணும்னு காங்கிரஸே வலியுறுத்தியது. திரு பினராயி விஜயன் அதை சுட்டிக்காட்டுறாரு. இப்போ இந்த முரண்பாடுகள் தொடரும் போது அது பாஜகவுக்கு தானே சாதகமாக அமையும்னு கட்டுரையாளர் குறிப்பிடுகிறார். நகர மையங்களினுடைய வாக்குகளை வந்துட்டு இப்படிப்பட்ட நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விடயங்கள் வந்துட்டு நிச்சயம் பாதிக்கும், அவங்களுக்குள்ள கொஞ்சம் யோசிக்க வைக்கும். ஒன்னா இவங்களை அனுப்பிட்டா கூட இவங்க ஒன்னா இருப்பாங்களா இப்படின்றதெல்லாம். கேரளாவில் கூட காங்கிரஸும் மோதுறாங்க சண்டையில் மோதுறாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் ஒன்று கவனிக்கணும், நீங்கள் நம்ம உங்களோட பேசும்போது தான் அது வெளியில் வந்துருச்சு. பாஜகவிற்கு இந்தியாவுடைய கிராமங்கள் எந்த அளவுக்கு வாக்களிச்சிருக்குன்னா 20% தான். 60 கோடி பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. பாஜகவிற்கு விழுந்த ஓட்டு 22 கோடி தான். கூட்டணிக்கே விழுந்த ஓட்டு 22 கோடி தான், 37%. நல்லா கவனிங்க, இன்றைக்கி 96 கோடி பேர் வாக்காளர்கள். கிராமங்கள் ஏன் இவங்களுக்கு வாக்களிக்கவில்லை அப்படின்னம்னா இவங்களுடைய கொள்கை வகுப்பிற்கும் இந்த மக்களினுடைய நலனிற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்றது அவங்க வாழ்க்கை பூர்வமாக உணர்ந்ததுனால தான். ஆனால் இவங்க சொல்லக்கூடிய வளர்ச்சி, 5வது பெரிய பொருளாதாரம், இப்படியாப்பட்ட விடயங்கள் வந்துட்டு
நகரங்களை கவர்ந்துச்சு 2019 தேர்தல் வரைக்கும், அது இப்போ இல்லை அப்படின்றதான் யதார்த்த நிலை. அர்பன் ஓட்டர்ஸும் பாஜக விலகி போயிருக்கிறாங்க அப்படின்றது. பயனடைந்தவர்கள் விலகி போகணும் இல்ல, பயனடைஞ்சவங்க இல்ல, அவங்க பயனை வந்துட்டு எதிர்பார்த்தாங்க, ஆனா அது நடக்கல. அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஒரு நான் ஒரு கிராஜுவேட்டாக இருக்க போது, கிராஜுவேட்டாக நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய அரசியல் பார்வையும், நான் வெளியில் வேலை தேடி வரும்போது கைகூடலைனா என்னோடய அரசியல் பார்வையும் மாறுமா மாறாதா? அப்போ தான் நான் கொள்கையை நான் தொட போகிறேன். அது வரைக்கும் என்னோடய ப்ரிஃபரன்ஸில் தான் இருப்பாங்க. இங்கே தான் ஆம் ஆத்மி ஸ்கோர் பண்ணுதா? ஆமாம், அதுதான் அதுதான். ஆம் ஆத்மியை ஏன் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க? ஊழலுக்கு எதிரான ஒரு வடிவத்தின் அரசியல் வெளிப்பாடு ஆம் ஆத்மி கட்சி. அப்படி இல்லை, இந்த மாதிரி கொள்கை வகுப்பில் இவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சுருக்கிறாங்க, நடைமுறையில் இல்லை, கவனிங்க, கொள்கை வகுப்பில் டிராஃப்டிங் ஆஃப் தட் பாலிசி, அதில் தான் அவங்க கிக் பேக்கே வாங்கிட்டாங்கன்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 பைசாவுக்கான ப்ரூ எவிடன்ஸ் வந்துட்டு இது வரைக்கும் கொடுக்கல. அப்போ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே படித்த நகர்ப்புற சமூகம் வந்துட்டு இதை பார்க்கும். இப்போ 6 மாதம் ஒருத்தரை உள்ளே வச்சுட்டு இன்னைக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை எவிடன்ஸு, டைரக்டாக அவரை வந்துட்டு ப்ரூவ் பண்ணி இம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் விடுவிச்சது திரு சஞ்சய் சிங். ஆமாம், அது மற்றவங்க மேலே வந்துட்டு அது அப்படியே இம்ப்ரெஸ் ஆகும். அதாவது நீங்கள் என்னைக்கு குற்றச்சாட்டுக்கு ஒருத்தர் தள்ளிட்டீங்களோ, அந்த குற்றச்சாட்டுலேருந்து அவங்க மீண்டும் வெளியில் வந்தாங்க அப்படின்னோம்னா அவங்க பெருசாக எமர்ஜ் ஆவாங்க. இப்போ கலர் வண்ண தொலைக்காட்சி ஊழல் ஜெயலலிதா 60 நாள் வச்சுருந்தீங்க, 65 நாள் வெளியில் வரும்போது அவங்க என்ன ஆச்சு? அப்புறம் அவங்கள மீட் பண்ண முடியலை, அவங்கள சந்தித்து அவங்களோட மோத முடியலை, திமுகவில் தோத்துட்டாங்க 2001 தேர்தலில், அதான் ஆச்சு. ஆனால் இந்த விமர்சனங்களை வைக்கிறாங்கள்ல எதிர்கட்சி. ஆமாம், காங்கிரஸோட வங்கி கணக்கு முடக்கப்படுது, வருமான வரித்துறை வந்து தேர்தல் நேரத்தில் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, புலனாய்வு ஏஜென்சிகள் மூலமாக எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு. அப்போ ஒரு தேர்தல் வந்து ஒரு சமதளத்தோடு நடக்கலை அப்படின்னு இவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள் வந்து மக்கள் மத்தியில் எடுபடும் இவங்க நம்புறாங்க. எல்லா நகர மையங்களோட சரி, கிராமங்களை பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொல்றேன் வரேன் கருத்துக்கு, மீண்டும் மீண்டும் சொல்ல வரேன், இந்த 10 ஆண்டு கால ஆட்சி என்ன விதமான தாக்கத்தை நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கின்றது தான். வாழ்வாதாரத்தில் என்ன பாதிப்பு? வாழ்க்கை, வாழ்வாதாரம், பொது அமைதி, ரிலேஷன்ஷிப் அப்படின்றது, இண்டிவிஜுவல் சோசியல் ரிலேஷன்ஷிப் பொலிட்டிக்கல்ல பாலிடிக்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை வகுக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து நான் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறான் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இல்லை கிராமங்களில் இப்போ இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கு, இல்லை அப்படிதான் இருக்குது, அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இது 10 ஆண்டு கால ஆட்சி. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு வர்றதுன்றது ஒரு கிராமத்தில் ரொம்ப இயல்பான வாழ்க்கையோடு ஒன்றிய ஒரு விடயம். சரிதானா? நடந்து நான் பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்களில் அப்படி நான் போயிட்டு வர இடத்துல எனக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் கூட என்னுடைய தேர்தல் தொடர்பான வாக்கு தொடர்பான முடிவுகளை மாற்றி அமைக்கக்கூடும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அதுலேயும் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இப்போ வெளிப்படும். ஆமாம், நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு மேஜர் இஷ்யூ, நேஷனல் லெவல் இஷ்யூ அப்படின்லாம் பண்ணி. இப்போ இந்த அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய பெரிய பிளண்டர் என்னென்னா, எல்லாத்தையுமே ஊடகத்தில் வச்சுக்கிட்டே இவங்க வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிடலாம், இல்லை ஊடகத்தை கட்டுப்படுத்திட்டு பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது. அதுவும் அப்போ அர்பன் ஓட்டர்ஸ்க்கு போகலன்னு சொல்கிறீங்க? எது பாஜக அப்படி செய்கிறதும் அர்பன் ஓட்டர்ஸ்க்கு போகலை, அதுலேருந்தும் விலகி இருக்கிறாங்க. ஆமாம், அர்பன் ஓட்டர்ஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னம்னா, எதிர்பார்ப்பை கொடுக்குறீங்கல்ல, அதை நிறைவேற்றலை. நிறைவேற்றணும், எதிர்பார்ப்பு வந்துட்டு நிறைவேறலை அப்படின்னம்னா, ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் உங்களுக்கான கதவு மூடப்பட்டு விடும். ஒரு புதிய செய்தி தான் இது பாஜகவுக்கு, கிராமங்களில் இருக்கக்கூடிய வாக்குகள்ல இருந்து நாம விலகி. ஆமா, உண்மை உண்மை. அதனாலதான் வந்துட்டு ராமர் கோயில வந்துட்டு அவங்க ரொம்ப தீவிரமா எடுத்தாங்க. ஏன்னா அங்க வந்துட்டு அந்த ராமபக்தி அப்படின்ற ஒரு இடம் வந்துட்டு பெருசு, அது அது தொன்று தொட்டு பல நூற்றாண்டுகளாக இருக்குது, அது ஒரு பெரிய விடையாது. எனவே அதை அவங்க எடுத்தாங்க, ஆனால் எடுத்தது கைகூடலை. ஏன்னா இதை விட பெருசு வேலையின்மை அப்படின்றது. ஒரு கட்டம் வரைக்கும் தான் யாரையுமே ஒரு மயக்கத்துக்கு உட்பட்டு அர்பன் ஓட்டர்ஸ்டையும் நகர்ப்புற வாக்காளர்கள்ட்டையும் நம்பிக்கையை இழந்து கிராமப்புற வாக்காளர்கள்ட்டையும் நம்பிக்கையை பெற முடியாத ஒரு சூழல்ங்கிறது பாஜகவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் எதிர்கட்சிகளை முடக்கிறதுக்கான முயற்சிகளை அவங்க தீவிரமாக ஈடுபடுறாங்க. அது அவங்களுக்கே ஒரு புதிய செய்தியாக தான் இருக்கும். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு. உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.